ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குரூப் 4 கவுன்சிலிங்கில் விஏஓ அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்ட் டைப்பிஸ்ட் பில் கலெக்டர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல போஸ்டிங் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கிறோம். நம்மளுடைய மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம், நம்ம போஸ்டிங் செலக்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து விஏஓ தான் வேணும் அப்படின்னு பெரிய அளவில் எதிர்பார்க்குறீங்க. அப்படி விஏஓ உங்களுக்கு கிடைக்கலனா, ஓகேங்களா, அப்படி விஏஓ கிடைக்கலனா விஏஓவில் என்னென்ன ப்ரமோஷன் ஆகுமோ, புரியுதுங்களா, அதனுடைய அதிகபட்ச டார்கெட் என்னது, தாசில்தார், ஆர்டிஓ, புரியுதுங்களா, அந்த பதவி உயர்வை அந்த விஏஓ போஸ்டிங்கை விட மிக குறைவான இயர்ஸில், அதுக்கு முன்னாடியே ப்ரமோஷனை நோக்கி தாசில்தாராவோ ஆர்டிஓவோ ஆகக்கூடிய வாய்ப்பு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் வேறு போஸ்டிங்க்கு இருக்குது, புரியுதுங்களா. அப்போ விஏஓ கிடைக்கல, அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி வந்து ஒரு தாசில்தாராவோ அந்தமாரி ஒரு ஹை போஸ்ட்டுக்கெலாம் நான் போக முடியும், ஓகேங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக விஏஓ இல்லாமல் நீங்கள் ஜேஏவிலே என்ன பண்ணலாம், அவங்க கிடைக்கிற போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா. தாசில்தார வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏ எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தாசில்தாராக போகலாம். அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன், ஓகேவா. சரி, வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ஜு வர நவம்பர் மாதம், அதாவது இந்த வருஷம் நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்மாக வந்துடும். ஆனுவல் பிளான்லாம் பர்ஃபெக்டாக சொல்லிட்டாங்க, ஓகேவா. அதனால் இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அஞ்சு மாதம் தான் இருக்குது, முழுசாக அஞ்சு மாதம் தான் கையில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு போட்டுட்டு வந்தீங்கனாவே அழகாக நம்ம என்ன பண்ணிடலாம், போர்ஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே முடிச்சிடலாம், புரியுதுங்களா. அப்போ நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. இதனுடைய ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு தமிழ் வந்து இயல் வயசில் நம்ம ஒவ்வொரு இயலுக்கும் தனித்தனியாக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். தமிழ் ஓல்டு புக்குக்கு தனியாக, தமிழ் நியூ புக்கு தனியாக, டோட்டலாக முடிச்சு கொடுக்குறதுக்கு நீங்கள் எக்ஸாம் வரலுமே போகிறதுக்கு ஒரே ஒரு டைம் பேமெண்ட்டு 600 மட்டும்தான் தமிழுக்கு. இதனுடைய டெஸ்ட் ஷெடியூல் ப்ளஸ் ஒரு சாம்பிள் க்வெஸ்சன் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜாயின் பண்ண அப்படின்னா மேலே தெரியிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸும் நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாபிக் வைஸில் கொடுக்குறோம், புரியுதுங்களா. சிந்து வெளி நாகரிகம்னா அது ஒரு நாளைக்கு, குப்தர்கள்னா அது ஒரு நாளைக்கு, டெல்லி சுல்தானியம்னா அது ஒரு நாளைக்கு, தமிழக பொருளாதாரம்னா அது ஒரு நாளைக்கு, புரியுதுங்களா. அப்போ டாபிக் வைஸில் என்ன பண்ணலாம், ஒரு 125 டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணுறோம், பிரித்து உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக் ஒவ்வொரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட் கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேஜாக இது இருக்கும், புரியுதுங்களா. இது வந்து ஆல் சப்ஜெக்ட், ஓகே. ஸோ ஜிஎஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் தமிழ் தவிர மற்ற ஆல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 600 தான் டில் எக்ஸாம் வரலுமே, ஒன் டைம் பேமெண்ட் தான், புரியுதுங்களா. பட் கட்டினீங்கன்னா தீர்ந்து போச்சு. இதில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு என்ன பண்ணலாம், கால் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இதனுடைய டெஸ்ட் ஷெடியூல் ப்ளஸ் ஒரு சாம்பிள் க்வெஸ்சன் பேப்பர் நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுன்லோட் பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் ஷெடியூல் வாங்கிக்கலாம், ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணாவே நீங்கள் ஸ்கூல் புக்கில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். பட் ஸ்கூல் புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா லென்த்தியாக இருக்கும், பேஜ் நிறையா இருக்கும், பேராகிராஃப் டைப்பில் இருக்கும், படிக்க முடியாது. படித்தாலும் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், படிக்காத மாதிரி தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக ஈஸியாக ஒரு ஒன் லைனராக ஒரு க்வெஸ்சன் வித் ஆன்சரோட நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு, ஜென்ரல் ஸ்டடீஸில் சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, மேக்ஸு, டோட்டலாக ஆல் சப்ஜெக்ட் புக்கு 4 புக்ஸாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். 2200 வரும் ஒரே நாளில். இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங்லாம் புக்கு உங்கள் கையில் இருக்கும், புரியுதுங்களா. ஸோ இதனுடைய சாம்பிள் பேஜஸ், அதாவது ஹிஸ்ட்ரிக்கு ஒரு லெசன், பாலிட்டிக்கு ஒரு லெசன், ஐஎன்எம்க்கு ஒரு லெசன், புரியுதுங்களா, அந்த மாதிரி சயின்ஸுக்கு ஒரு லெசன், அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு லெசனை நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் பேஜஸாக டிஸ்கிரிப்ஷனில் PDF இணைக்கிறேன், டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும், புக்ஸ் ஆர்டர் பண்ண அப்படின்னா மேலே தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இது மட்டும்தான் எங்களுடைய அஃபீஷியல் நம்பர், இந்த நம்பர் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், வேறு எந்த நம்பரும் எங்களை காண்டாக்ட் பண்ணுறது கிடையாது. எங்கள் சைட்லேருந்து யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி புக்ஸ் வேணுமா டெஸ்ட் பேஜ் வேணுமான்னு யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஆட் பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பல விதங்களில் நீங்கள் எங்களை பற்றி தெரிஞ்சு நீங்களே ஜாயின், உங்களுடைய ஆர்வம் நீங்களே ஜாயின் பண்ணலாம், நீங்களே புக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கலாமே ஒழிய வேறு எந்த விதத்துலையும் எங்கள் புக்ஸை வாங்க முடியாது, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விஏஓ ஜாயின் பண்ணாலும் சரி, ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2023 உங்களுக்கு கிடைக்க போகிற சேலரி என்னன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிடுறேன், 25,819 ரூபா, புரியுதுங்களா. 42% அந்த டிஏ, ஓகேங்களா, டிஏ பர்சன்டேஜ் 42 அப்டேட்டடோடு நான் சொல்கிறேன், 25,819 ரூபா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
என்னது ஒரு விஓவோ அல்லது ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாவோ அல்லது ஒரு டைப்பிஸ்டாவோ ஜாயின் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுடைய என்னது சேலரி, ரைட்டா? சரி, அதேமாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஏ விஏஓக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் அலவன்ஸ்னு சொல்லக்கூடிய டிஏ கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா ஃபீல்டு ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால அது அதிகமாக இருக்கும். அது இதோட கொஞ்சம் ப்ளஸ் ஆகி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தால ஒரே ஈக்குவல் தான், புரியுதுங்களா? அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ, புரியுதுங்களா? விஏஓ, இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா விஏஓ ஜேஏ, ஓகே? ஆமாம், இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ஆஃபீஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் என்னான்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 10 to 5:30 தான். அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே டைமிங், ஓகேவா? சரி, ரைட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு ரெண்டு பேருக்குமே ஒரே டைம் தான், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனால் இதில் ஃபீல்டு ஒர்க் இருக்குது, ஓகேங்களா? ஹெவியான ஃபீல்டு ஒர்க் இருக்குது. பட் ஜேஏவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கு இல்லை, ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா விஏஓவியும் ஜேஏவியும் எதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு விஏஓ எடுக்கிறோம், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஜேஏவாக ஸ்டைன் பண்ணுறாரு. அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக ஜேஆர்ஐ எப்படி ஜாயின் பண்ணுவார், ஜேஏவாக ஜாயின் பண்ண மாட்டார், ரெவன்யூ ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணுவார். அதுதான் ஜேஏ, புரியுதுங்களா? சரி, இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஒர்க் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், இவருக்கும் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், 10 மணிலேருந்து 5:30 வரலாம், ரைட்டா? அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. பட் விஏஓக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க் இருக்கும், இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கு இருக்காது, புரியுதுங்களா? ஃபீல்டு ஒர்க்கு இவருக்கு இருக்காது. இதுதான் மெயினாக நம்ம பார்க்கணும், புரியுதுங்களா? ஏன்னா அப்போ வந்து ஃபீல்டு ஒர்க் இல்லைன்னா இவருக்கு ப்ரெஷர் கிடையாது, புரியுதுங்களா? இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் எதுவுமே கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏவாக ஒர்க் பண்ணும்போது ஆஃபீஸ்க்குள்ளே கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் அதிகமாக இருக்கும், புரியுதுங்களா? ஒர்க்கு அதிகமாக இருக்கும், புரியுதுங்களா? இங்கே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இவருக்கு ஆஃபீஸ் ஒர்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும், ஏகப்பட்ட வெரிஃபிகேஷன் இருக்குது, புரியுதுங்களா? அதனால் அங்கேயும் இதுலேயும் ப்ரெஷர் இருக்குது, அதேமாதிரி ஃபீல்டு ஒர்க்லேயும் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இவர் 24 hours ப்ரெஷரான போஸ்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஏஓ. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒரு 8 hours ஒர்க் பண்ணுறாரு, புரியுதுங்களா? ஒரு 8 hours ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 8 hours மட்டும்தான் இவருடைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே. ஜஸ்ட் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்துட்டாரா, ஓகேங்களா? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜேஏ ஆஃபீஸை விட்டுட்டு வெளியே வந்துட்டார் அப்படின்னா அவர் ஜாலியாக இருப்பார், புரியுதுங்களா? அவருக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது, எந்தவித ப்ரெஷரும் கிடையாது, எந்தவித அழுத்தங்களுக்கும் எதுவுமே இல்லாத அவருடைய ஃபேமிலியை பார்க்க ஆரம்பிச்சிருவார், ஓகேங்களா? ஆனால் இவருக்கு வந்து அந்தமாரி சொல்லவே முடியாது, விஏஓ பொறுத்தவரை என்ன பண்ண முடியாது, அந்தமாரி சொல்லவே முடியாது. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 hours ஒர்க்கு, வாரத்தில் 7 நாளுமே ஒர்க்கு, ஓகேவா? அப்படி ஜேஏ அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக லீவ் விட்ருவாங்க. அப்படி சாட்டர்டே ஒர்க்காக இருந்தால் போயிடுவார், 8 மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு அவர் வந்து அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவார், புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பிரச்சனை அவருக்கு கிடையாது, ப்ரெஷர் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது, ரைட்டா? அதே சமயத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா 24 hours ஒரு விஏஓ அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 24 hours என்ன பண்ணோம், ஒர்க் பண்ணோம், அவன் 24 hours அதே நினப்பிலே இருக்கணும். பட் ஜேஏ அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 8 hours ஒர்க் பண்ணிட்டா போதும், மீதி வெளியில் வந்து அவருடைய சொந்த வேலையில் பார்க்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், படிக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் 4ல இருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு குரூப் 2க்கோ ஒரு குரூப் 1க்கோ யூபிஎஸ்சிக்கோ எஸ்எஸ்சிக்கோ என்ன பண்ணலாம், அவர் ப்ரிப்பரேஷன் பண்ணுவார். ஏன்னா எக்ஸ்ட்ரா அவருக்கு டைம் இருக்குது, புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா அவருக்கு ஏகப்பட்ட டைம் இருக்கிறதுனால அவர் இதில் என்ன பண்ணலாம், ஹையர் ஸ்டடீஸ் மிக அழகாக படிக்கலாம், புரியுதுங்களா? படித்து அவர் ஹையர் ஸ்டடீஸ் போகலாம். ஆனால் இவர் 24 மணி நேரமும் இதில் ஒர்க் இருக்கிறதுனால, புரியுதுங்களா, கண்டிப்பாக மேல் ஸ்டடீஸை பற்றி அவரால் கண்டிப்பாக பண்ணவே முடியாது, புரியுதுங்களா? ரெண்டுமே அவரால் பண்ண முடியாது. அப்போ ஹையர் ஸ்டடீஸுக்கு உகந்த ஒரு போஸ்டிங்காக விஏஓ கிடையாது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடீஸுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு போஸ்டிங்காக இந்த ஜேஏவை நம்ம எடுத்துக்கலாம். ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, பட் ஆஃபீஸோடு போயிடும் ஜேஏ, ரைட்டில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இது நான் பேசிட்டுக்கிறேன். விஏஓவும் ரெவன்யூவில் தான் வருது, இந்த ஜேஏவும் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ஜேஏவை பற்றி பேசுகிறேன். மற்றபடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் எடுக்க போகிற ஜேஏஓ, ஒரு ட்ரெஷரியில் எடுக்க போகிற ஜேஏஓ, ஒரு பிடபிள்யூடியில் எடுக்க போகிற ஜேஏஓ பற்றிலாம் நான் பேசலை. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏஓ எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களையும் விஏஓவையும் கம்பேர் பண்ணுறேன், புரியுதுங்களா? ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா போய் சேரக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ஒரே இடம் தான், அதனால் நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணுறேன், புரியுதுங்களா? அப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன், புரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொடர்பு உள்ள ஒரு போஸ்ட்டு, விஏஓங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொடர்பு உள்ள ஒரு போஸ்ட்டு, கெத்தான போஸ்ட்டு, பவர்ஃபுல்லான போஸ்ட்டு, புரியுதுங்களா? எல்லா பவருமே இருக்குது, ஆனால் டைம் இல்லாத போஸ்ட்டு, டென்ஷனான போஸ்ட்டு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏ எடுத்திங்கன்னு அப்படின்னா மக்கள் தொடர்புலாம் எதுவுமே கிடையாது, புரியுதுங்களா? மக்கள் தொடர்பு எதுவுமே கிடையாது, பவர்ஃபுல்லாம் எதுவுமே கிடையாது, பவரே கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வண்ட்டானே தெரியாது,
புரியுதுங்களா? அப்படி ஒரு போஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ. ஓகேவா? பவர்ஃபுல்லாக எதுவுமே கிடையாது, மக்கள் தொடர்பு எதுவுமே கிடையாது, ஒர்க்கு டென்ஷன் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். புரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, சரி, ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே, இப்போ இந்த ப்ரமோஷன் லெவல் பார்க்கலாம். இப்போ விஏஓ, புரியுதுங்களா, விஏஓ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரமோஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஏஓவிலேருந்து நீங்கள் ஆல்ரெடி நான் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஏஆர்ஐ, புரியுதுங்களா, அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிடி ஆவீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க, ஒரு தாசில்தார் ஆவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஓ ஆவீங்க. புரியுதுங்களா? ஆர்டிஓ ஆவீங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் ரெவன்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட், அதாவது ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற போஸ்ட் தான் ரெவன்யூவில் ஜேஏ போஸ்ட். என்னது? ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். அதை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஐ சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிடி டெபுட்டி தாசில்தார். அதுக்கப்புறம் தாசில்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப் கலெக்டர் கலெக்டரான ஒரு ஆர்டிஓ. புரியுதுங்களா? இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ். அப்போ ரெண்டு பேத்தினுடைய ப்ரொமோஷன்ஸும் பாருங்கள், போய் சேரக்கூடிய ரீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ வரலாம் தான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தார், ரெண்டு பேருமே தாசில்தார். அப்போ உங்களுடைய ப்ரொமோஷன் ரேஞ்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்குது. விஏஓவும் சரி, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏவா, அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏவா எப்படி சொல்லுவாங்க, ஜேஆர்ஐ ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஜாயின் பண்ணாலும் சரி, உங்களுடைய ரீச்சு அதனுடைய டார்கெட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஓ ஓவர்லும் போகிறது தான். புரியுதுங்களா? பட்டு இப்போ இவங்களுக்கு ஆகக்கூடிய டைமிங் நம்ம பார்க்கலாம், எவ்வளோ டைமிங்கில் இவங்க போவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ விஏ ஊட்டும் அசிஸ்டன்ட் ஆகணும்னா கண்டிப்பாக 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணியே ஆகணும். புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணியே ஆகணும். புரியுதுங்களா? அப்படி ஆனால் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆக முடியும், ஒரு விஏஓ. புரியுதுங்களா? அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம்ஸ் முடிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னது பவானி சாகர் ட்ரைனிங் முடிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ட்ரைனிங் முடிக்கணும். அதனால் ஏகப்பட்ட இது இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் முடிச்சு வச்சிடணும். அப்படி இல்லைன்னா அந்த 6ங்கிறது அதிகமாகும். புரியுதுங்களா? மினிமம் 6 இயர்ஸ் இருக்கணும் நீங்கள் இதை பற்றி பேசணும் அப்படின்னா. புரியுதுங்களா? அதுக்காக இதை சொல்கிறோம். ஓகே, அதுக்குள்ளே இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக ஆயிடலாம். ஓகேவா? விஏஓவிலேருந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஐ. ஓகேவா? ஆர்ஐனுடைய ஆர்ஐ ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் ஆகும். புரியுதுங்களா? ஆர்ஐலேருந்து டெபுட்டி தாசில் ஆகிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதே மாதிரி டெபுட்டி தாசிலேருந்து தாசில்தார் ஆகிறதுக்கு 6 வருஷம் ஆகுங்க. தாசில்தார் வரலும் கண்டிப்பாக போகலாம். புரியுதுங்களா? அப்போ டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், ஒரு 16 வருஷம் அவர் தாசில்தாராக நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு, ஒரு விஏஓ வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தாராக ரீச் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சமாக 16 வருஷம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இதனுடைய அவங்களுடைய எஃபோர்ட் நல்லா இருக்கணும், அந்தந்த ட்ரைனிங் முடிக்கணும், டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் முடிக்கணும், பிளாக் மார்க் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா ஒரு 16 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணிடலான்னா உங்கள் தாசில்தாராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் ரீச் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ரீச் பண்ணிடலாம். ஓகே, ஒரு நீங்கள் ஒரு 35 இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50-51 ரேஞ்சில் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு விஏஓவாக இருந்தீங்கன்னா ஒரு 50-51 ரேஞ்சில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு தாசில்தாராக ஆயிடலாம். புரியுதுங்களா? ஆயிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓவில் ஆகக்கூடிய ப்ரமோஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜேஆர்ஐ ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் ஆயிரும். புரியுதுங்களா? ரெவன்யூ பயங்கர ஸ்பீடாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் ஆகும். ஓகே, இப்போ ஆகினீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஆர்ஐ ஆயிடுவீங்க. புரியுதுங்களா? சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆயிடுவீங்க. புரியுதுங்களா? ஆமாம். அப்படி ஆகிட்டீங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸில் என்ன பண்ணலாம், ஆர்ஐ ஆயிடலாம். புரியுதுங்களா? 2 இயர்ஸ்லேயே ஆராயிடலாம். அப்போ ஒரு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்லேருந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் தான் தேவைப்படுது. ஓகேங்களா? ஒரு 5 இயர்ஸில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆர்ஐ ரேஞ்சுக்கு போயிடலாம். ஆனால் இங்கே விஏஓ எடுத்திங்கன்னா நீங்கள் ஆர்ஐ ரேஞ்சுக்கு போகிறதுக்கு பாருங்கள் 8 இயர்ஸ் ஆகுது. புரியுதுங்களா? கம்பேர் பண்ணி பாருங்கள், ஆர்ஐ விஏஓ எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்ஐ ஆகிறதுக்கு 8 இயர்ஸ் ஆகுது. ஆனால் ஜூனியர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் நீங்கள் ஆர்ஐ ஆகிடலாம். புரியுதுங்களா? 5 வருஷத்தில் அப்போ ஒரு 3 இயர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல தேவை. அது இல்லாத நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, விஏஓ இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்கணும், ஃபீல்டு ஒர்க்கும் பார்க்கணும். ஓகேங்களா? எவனாசம் சூசைட் பண்ணிட்டேனா அங்கே போய் நீங்கள் ஸ்பாட்டில் நிற்கணும், எங்கனாசம் கலவரம்னா நீங்கள் போய் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பாட்டில் நிற்கணும், புயல் அடித்தா ஸ்பாட்டில் நிற்கணும், சுனாமி வந்தால் ஸ்பாட்டில் நிற்கணும்.
புரியுதுங்களா? நிலம் நடுக்கணும்னா ஸ்பாட்டில் நடுக்கணும், ஓகேவா? உங்களுக்கு தெரியாத எவனாச வந்து பார்த்தீங்கன்னா நிலம் கையகப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் அங்கே ஸ்பாட்டில் நிற்கணும், புரியுதுங்களா? ஏதாவது முகாம்னா நீங்கள் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 7 மணி வரலாம், இல்லை நைட் 7 மணி வரலாம் நடக்குதா, நீங்கள் அங்கே போய் நிற்கணும் விஏஓ. ஆனால் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அந்த வேலைலாம் எதுவுமே கிடையாது. ஆஃபீஸுக்குள்ளே போவோம், ஆஃபீஸுக்குள்ளே என்ன டென்ஷன் வேணாலும் இருக்கட்டும், 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுவோம், ரைட்டா? 8 மணி நேரம் கூட கிடையாது, 10 to 5:30 கணக்கு போடுங்க. 10 to 5:30 என்ன அர்த்தம், 11 to 12, 2 மணி நேரம், அதில் ஒரு 5.5 மணி நேரம், 7.5 மணி நேரம், இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் சாப்பாட்டுக்கே போயிடும், மீதி 6 மணி நேரம் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ டென்ஷன் தான் இருக்கட்டுமே, இருந்தால் இருந்துட்டு போட்டுமே, அவ்வளோதான், வீட்டுக்கு போய்ட்டு அதெல்லாம் மறந்துடுவாங்க. அடுத்த நாள் இப்போ அந்த கஸ்டமரை வந்தாங்கன்னா நீ யாருன்னு சொல்லி கேட்பான் ஜேஏ, புரியுதுங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த வித ப்ராப்ளமுமே கிடையாது, ஜேஏவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் விஏஓ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டென்ஷன்லேயே வாழணும், ப்ரெஷர்லேயே வாழணும். ஆனால் ப்ரமோஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷம் ஆகுது. ஆனால் இவர் 5 வருஷத்தில் 6 ஆயிடறாரு ஜேஏ, எந்த டென்ஷனுமே இல்லை, எந்த ஒர்க் ப்ரெஷருமே இல்லை, புரியுதுங்களா? கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் தான், ஆனால் 5 வருஷத்தில் 6 ஆயிரவே. அப்போ விஏஓட இது பெஸ்ட்டாக இருக்குது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏ எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்குது, ஓகேங்களா? அடுத்த ப்ரொமோஷன் பாருங்கள், ஒரு 6 ஆயிலேருந்து டெபுட்டி தாசில்தார் வரதுக்கு 2 வருஷத்தில் ஆயிடுறீங்க, புரியுதுங்களா? இப்போ இவர் என்ன 6 ஆயிலேருந்து இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 3 வருஷம் ஆகும், ஓகேங்களா? அதேமாதிரி டெபுட்டி தாசில்தார் டு நீங்கள் தாசில்தார் வரதுக்கு 6 வருஷம் ஆகுது, புரியுதுங்களா? 6 வருஷம் ஆகுது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் ஆயிடுவார், ஓகேவா? ஸோ டோட்டலாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வருஷத்தில் தாசில்தார், ஒரு 12 to 13 வருஷத்தில் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜேஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 to 13 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார் ஆயிடாரு. ஆனால் நீங்கள் 16 இயர்ஸ் ஆகணுமே, 16 வருஷம் வேணுமே, புரியுதுங்களா? ஸோ இதை தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணும், புரியுதுங்களா? அப்போ ஒரு விஏஓ வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 16 இயர்ஸ் தேவைப்படுது, புரியுதுங்களா? அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேஆர்ஐ, அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஜேஆர்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாசில்தார் ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 to 13 இயர்ஸில் என்ன பண்ணிடுறாரு, அவர் போயிடுறாரு, புரியுதுங்களா? இப்போ அப்படிங்குள்ளே இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 35 வயசில் இவர் ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, 35 வயசில் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ 16 வருஷம் அப்படின்னா இவருக்கு என்ன ஆகிப்போச்சு, தாசில்தார் ரேஞ்சில் 51 வயசு ஆயிடுச்சு, ஓகேங்களா? இவர் 12 அப்படின்னா என்ன ஆகிப்போச்சு, இவர் ஒரு 47 வயசுலேயே தாசில்தார் ஆகிறாரு. அப்போ இவருக்கு ஆர்டிஓ ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்குமா, இல்லை இவருக்கு ஆர்டிஓ ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்குமா, புரியுதுங்களா? இவருக்கு தானே இருக்குது, புரியுதுங்களா? அப்போ ஆர்டிஓ வரலுமே தொட்டு பார்க்கக்கூடியவங்க யார், இந்த ஜேஆர்ஐ தான், புரியுதுங்களா? ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்கள விடுங்க, ஏஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க என்ன நான் சொல்கிற கணக்கு நீங்கள் வாங்க, புரியுதுங்களா? அப்போ ஆர்டிஓ வரலுமே டச் பண்ணணும், வயசு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே ஆர்டிஓ வரலும் டச் பண்ணணும்னா இந்த ஜேஆர்ஐயில் தான் முடியும், புரியுதுங்களா? விஏஓ வந்து முடியும், 35 வயசில் இருக்கிறவங்க போனால் அவங்களும் ஆர்டிஓ டச் பண்ணிடுவாங்க, ரைட்டாக? இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க யோசனை பண்ணி பார்க்கலாம், சான்சஸ் யாருக்கு அதிகமாக இருக்குது, புரியுதுங்களா? முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ வருஷம் கேப் வருது பாருங்கள், 51 to 47 4 இயர்ஸ் கேப் வருதுங்க, புரியுதுங்களா? 4 இயர்ஸு கேப் வருதுங்க. இந்த 4 இயர்ஸில் ஒரு ப்ரொமோஷனே நடந்துருங்க, புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன் விஏஓ இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, புரியுதுங்களா? விஏஓ வந்து பார்த்திங்கன்னா பவர் தான், நான் இல்லைங்களா, ஜேஏ வந்து பவரே கிடையாது, விஏஓவுக்கு வந்து மரியாதையே வேறு, ஜேஏவுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ங்கிறது யாருக்குமே தெரியாது, அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை, புரியுதுங்களா? அதெல்லாம் நம்ம பார்த்தோமா, நம்மளுடைய ப்ரொமோஷனு, நம்மளுக்கு சேலரி, நம்மளுடைய ஒர்க்கு, நம்மளுடைய டியூட்டிஸ், நம்மளுடைய சுதந்திரம், இதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஏ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுதந்திரமே இருக்காது, ஆனால் ஜேஏ சுதந்திரமாக இருக்கலாம், அதோட குயிக்காக ப்ரொமோஷன் வாங்கலாம், அதோட பெரிய பதவி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ரீச் பண்ணிடலாம், புரியுதுங்களா? இப்போ ஆர்ஐ, இப்போ விஏஓ நீங்கள் ஜேஏவாக இருக்கும்போது பவர் இல்லை, ஆனால் ஆர்ஐ நீங்கள் சீக்கிரமாக ஆயிடுவீங்களே, விஏஓ 10 விஏஓக்குள்ளே கண்காணிக்கக்கூடிய ஆர்ஐ ஆயிடுவீங்களே நீங்கள், ஆர்ஐ ஆகினா அப்புறம் மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு தானே, பெரிய பவர் தானே, புரியுதுங்களா? அப்போ ஆரம்பிக்கும் போது ஜேஏ வேணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்லெஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் ப்ரொமோஷன் குயிக்காக நீங்கள் போய் என்னது விஏஓட பெரிய பவர் உள்ள ஆர்ஐ நீங்கள் ஆயிடுவீங்க, அதோட பெரிய பவரான தாசில்தாரும் நீங்கள் அவரோட சீக்கிரமாக ஆயிடுவீங்க, புரியுதுங்களா? அப்போ ப்ரொமோஷனில் நீங்கள் பவர் உள்ள டிபார்ட்மெண்ட்டை சீக்கிரமாக நீங்கள் அடைஞ்சிடுவீங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா விஏஓங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஐயோ ஒரு தாசில்தாரோ அவரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிடுவீங்க, எல்லாம் ரீச் ஆகி வந்துடுவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஏஓ கிடைக்கலன்னு நீங்கள் என்ன பண்ணப்படுது, கவலைப்பட தேவையில்லை, ரைட்டுங்களா? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கிடச்சின்னா நீங்கள் அழகாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், அந்தளவுக்கு வேகன்சியும் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி
அதில் நீங்கள் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக போய்ட்டு உங்களோட டியூட்டியை அழகாக செய்யுங்க, எந்த வித பிளாக் மார்க்கும் இல்லாத செய்யுங்க. தகுதிக்கான பருவம் கரெக்டாக நீங்கள் டேட்டு பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் 4 டிபார்ட்மெண்டில் எக்ஸாம் வரும். இதுலேயும் ஜேஆர் ரெவன்யூவில் ஜேஏவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் வரும், பவானி சாகர் ட்ரைனிங் வரும், சர்வே ட்ரைனிங் வரும். இது எல்லாத்தையுமே கரெக்டாக முடிச்சு வைங்க. கரெக்டாக நீங்கள் குயிக்காக டக்கு டக்கு டக்குன்னு ஆகி பெரிய பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பவர்ஃபுல் பொசிஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விஏஓவோட குயிக்காக வந்துடுவீங்க. புரியுதுங்களா? இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.